ஓகே ஸோ கைஸ் வர போகிற மணி இந்த பேங்க் 2022 ரிலேட்டட் பார்த்தா ஒரு பெரிய பிக் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ நம்மளோட மெயின்ஸ் லேடர் மேட்ச்சோட வின்னர் வந்து யார் இது ரிலேட்டட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது நம்ம வீடியோக்குள்ள பார்த்துடலாம். ஆல்சோ நம்ம ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் பார்த்தா ரியாக்ட் கொடுத்துருக்காரு, ஒரு சேவேஜாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. நம்ம ரிடலுக்கும் அவருக்கும் மேட்ச் நடக்க போகுது இல்லையா, ஸோ அது என்ன அவர் சொல்லியிருக்காரு அதுவும் நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு, அதுவும் என்ன நம்ம பார்ப்போம். ஆல்சோ இன்னுமே நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்க போகுது வீடியோக்குள்ள. வீடியோக்குள்ள நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து எப்போ போல கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் உங்களுக்கு டபிள்யூட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்பயே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண நம்மளோட தி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ்லேருந்து. டபிள்யூ வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து 9 மந்த் வந்து மிஸ் பண்ண போகிறாங்க டபிள்யூயே. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஸோ டபிள்யூ வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து கோடி ரோட்ஸை வந்து மறக்கலாம் மாட்டாங்க, சோலெல்லாம் வந்து எதுனா ஒன்று காமிச்சுன்னு இருப்பாங்க, இல்லை வந்து கோடி ரோட்ஸோட அப்டேட்லாம் கொடுத்துனு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்காக ஒரு கண்டென்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறாங்க. அவருக்கோசமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெயில் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கோசம் ஒரு ஃபிலிம் படம் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ கைஸ் இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, ஸோ டபிள்யூ வந்து கோடி ரோட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக பார்க்குறாங்கன்னு. அண்ட் இப்போதுக்கு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரீகவரி டைமில் இருக்காரு, ஹோப் பண்ணுவோம் அவரோட ரீகவரி செய்யணும், முடிஞ்சு அவங்க சீக்கிரமாக வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம நல்லா ஷேர் பண்ணுங்க. அங்கே இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஸ்மாக்டனோட வியர்ஷிப் பற்றி. ஸோ ரீசெண்ட் நடந்த ஸ்மாக்டோட வியர்ஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் கேஸ் லைட்டாக வந்து குறைஞ்சிருக்கு, ஏன்னா லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மாக்டோட வியர்ஷிப் கேட்டிங்கன்னா 1.85 மில்லியன் வியர்ஷிப் வந்து தெரிய வந்தது. அண்ட் இப்போ ரீசெண்ட் நடந்த ஸ்மாக்டோட வியர்ஷிப் பார்த்தீங்கன்னா 1.8025 மில்லியன் வியர்ஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. பட் உண்மையிலே கேட்டிங்கன்னா ஷோ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருந்தது. ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரூ மகேட்டர் சேமஸ்கான அந்த தரமான சம்பவம், தென் வந்து குந்தரம் வந்து ஐசி டைட்டில் ஜெயிச்சாரு, மெயின் இவெண்ட்டில் நம்ம ரிடலுக்கும் சாம்பியன்ஸுக்கும் மேட்ச் தரமாக இருந்ததுங்க. ஐ திங்க் வந்து ரீசன் அந்த ஸ்மாக்டவுன் நல்லா தான் இருந்தது, பட் அதுக்கு ஏற்ற போல வந்து வியர்ஷிப் வரல. ஆல்சோ ரீசன் அந்த ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாரில் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டார் தருவீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அங்கே இப்போ வந்து பேசுவோம் ஜாலி பற்றி. ஸோ ஜாலி வந்து ரீசென்ட்லி டபிள்யூல வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறது இல்லை, பேக் ஸ்டேஜ்லேயே டபிள்யூ வந்து ஒரு ஜாப்பராக வச்சிருக்காங்க. ஸோ ரீசன் வந்து ஸ்மாக்டவுனில் அவங்க வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணாங்க அகேன்ஸ்ட் லேசி ஈவெண்ட்ஸ் குவாலிஃபைங் மேட்ச் வந்து நடந்தது. அண்ட் ஒரே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம், ஏன்னா ரவுண்டா ரோஜி வந்து என்ட்ரன்ஸ் மேக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட்லேருந்து வந்து ஒரு ஃபேனோட வீடியோ வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ரெஃப்ரி அண்ட் மெடிக்கல் ஸ்டாஃபை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாஃபோட அவங்க மேலே கை போட்டு தான் வந்து நொண்டி நொண்டி போகிறாங்க. ஸோ மேபி ஜாலிக்கு வந்து இன்ஜுரி இருக்கலாம், அப்படி இன்ஜுரி இருந்தாலும் ஹோப் பண்ணுவோம் அவங்க வந்து சீக்கிரமாக ரீகவரி பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடணும். அங்கே இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பேஜ் பற்றி. ஸோ ரீசன்லி வந்து பேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து முடியுது ஆஃபிஷியலாக டெலிவரி கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி பேஜ் கிட்டே வந்து கேட்கப்படுது, ஸோ என்ன கதைன்ட்டுலாம் வந்து கேட்குறாங்க. அண்ட் இங்கே வந்து பேஜ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க என்ன கதைன்ட்டு. ஸோ பேஜ் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெலிவரி வந்து எனக்கு வந்து கான்ட்ராக்டே கொடுக்கல, ஸோ டெலிவரி வந்து எனக்கு திரும்பி நியூ கான்ட்ராக்ட் வந்து தரல, அப்படி நியூ கான்ட்ராக்ட் வந்துருந்தால் நான் வந்து சைன் பண்ணியிருப்பேன். இன்ஃபேக்ட் நானும் வந்து என் மனசில் கொஞ்சம் இதுவாக இருந்தது, இந்த வாட்டி சைன் பண்ண வேணான்னு தான். அண்ட் இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ரொம்ப கிளியராக டீசெண்டாக வந்து பேசியிருக்காங்க, லைக் அதர் சூப்பர் ஸ்டார் மாதிரி, லைக் அதர் சூப்பர் ஸ்டார் மாதிரி நானே தான் வந்து கான்ட்ராக்ட்லாம் சைன்லாம் பண்ணல அப்படின்லாம் சொல்லாமல் டீசெண்டாக என்ன ஒரிஜினல் கதையோ அதை வந்து அப்படியே ரிவியூல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூ வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கல, அதனால பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ரீசைன் வந்து பண்ணல. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுகிறோம் நம்மளோட கரண்ட் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ட்ரைவல் சீஃப் ஃபெடரர் டேபிள் ரோமன் ரீன்ஸ் பற்றி. ஸோ ரோமன் ரீன்ஸ் பண்ண ரியாக்ட் பண்ணியிருக்காரு ரிடல்க்கும் அவருக்கான மேட்ச் வந்து நடக்க போதிலே வரப்போ ஸ்மாக்டவுனில். ஸோ அதுக்கான சேவேஜ் ரிப்ளை வந்து கொடுக்குறாரு, ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரியே நம்ம சொல்லலாம். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம ட்ரைவல் சீஃப் வந்து இங்கே என்ன சொல்ல வரனா, லைக் வந்து நவ் ஐ ஹேவ் டு லீவ் த பிரைவேட் ஐலண்ட், ஜம்ப் டு த பிரைவேட் யாஸ் அண்ட் தென் போர்ட் த பிரைவேட் ஜெட் ஜஸ்ட் டு ஸ்மாஷ் திஸ் ஈடியட் ஆன் ஸ்மாக்டவுன் ட்ரைவல் சீஃப் ப்ராப்ளம்னு வந்து போட்டிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை. ஸோ ரோமன் பார்த்தா அவரோட பிரைவேட் ஐலண்ட்லேருந்து இப்போ ஜம்ப் ஆகி பிரைவேட் யாட்க்கு போகணும், தென் வந்து பிரைவேட் ஜெட்டில் போய் வந்து ஸ்மாக்டவுனில் இருக்கணும், அண்ட் வெறும் அந்த ஈடியட்டை வந்து ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும், இதுதான் ட்ரைவல் சீஃபாக இருந்தால் வந்து ப்ராப்ளம்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ரிடலை வெறும் ரிடலை ஸ்மாஷ் பண்ணுறதுக்கோசமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வர வேண்டியது, இதுதான் இப்போ ட்ரைவல் சீஃபோட ப்ராப்ளம்னு வந்து நம்ம ரோமன் வந்து சொல்கிறாரு. சம்பந்த சாவேஜாக வந்து மெசேஜ் கொடுத்துருக்காரு. பதவே ஒற்றா நீ பதவே நீங்கள் ஒரு ட்ரைவல் சீஃபாக இருக்கீங்க, இந்த லெவலில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்து தானே ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் நம்ம இருக்காங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரோமன்ஸ் வந்து ஒரு சாவேஜாக ரிப்ளை கொடுத்துருக்காரு. அன்றைக்கே சிப்போ வந்து பேசுவோம் நம்மளோட 16-time சாம்ப் நம்மளோட சினிஷன் லீடர் ஜான்சனை பற்றி. ஸோ உலகத்துக்கே தெரியும், ஸோ நம்ம ஜான்சனை வந்து வரப்போ 27 June அன்றைக்கி வந்து மண்டே நைட் ராவில் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் அவர்
செலிப்ரேஷன் பண்ணும்போது மேபி தியூரியை வந்து இன்டரப்ட் பண்ணலாம் ஜான்சனாவை, அண்ட் அந்த மாதிரி தியூரி இன்டரப்ட் பண்ணாருன்னா இது போய் லீடு பண்ணும் சமர் ஸ்லாமோட மேட்சை. பட் ரீசன்லி பார்த்தா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ லெஜெண்டரி பில் ஆஃப்டர் பார்த்தா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் இவங்க பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன இருக்குன்னா, ஸோ தியூரி வெர்சஸ் சீனாக்கான மேட்ச் கூட நடக்காமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குந்தர் வெர்சஸ் ஜான்சனாக்கான மேட்ச் வந்து நடத்தலாம். ஏன்னா ஜான்சனா பார்த்தா ஐசி டைட்டில் வந்து ஜெயிச்சது இல்லை. ஸோ நம்ம ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, அண்ட் ஜான்சனை வந்து 20 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க டபிள்யூஇல. ஸோ இதுக்கோசம் டபிள்யூ வந்து ஜான்சனாக்கோசம் வந்து என்ன ஸ்பெஷல் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜான்சனாக்கு ஐசி டைட்டில் வந்து கொடுத்துருங்க, அதாவது குந்தர் வெர்சஸ் ஜான்சனாக்கான மேட்ச் வந்து பண்ணுறேங்க. அண்ட் இன்னுமே நிறைய லாஜிக்கல் ரீசன்லாம் இருக்குது, லைக் வந்து நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா ஹீலாக இருக்காரு, அண்ட் நம்ம ஜான்சனாக ஃபேஸாக தான் இருப்பார். ஸோ கண்டிப்பாக இது ஒரு லாஜிக்காக இருக்குது, இன்னுமே நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ லாஜிக்கலாக தான் இருக்குது. ஆல்சோ நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நோட் பண்ணினே இருக்காங்க, ஸோ ஜான்சனாக வந்து எப்போல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரோ வந்து தோத்துந்தான் போகிறாரு, இதனால எல்லா ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக காண்டாக தான் இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரீசனாக இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய ரீசன்லாம் இருக்குது கைஸ், சொன்னால் வந்து வீடியோ பெரிய லென்த் ஆகிடும். ஸோ ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா தியூரி வர்சஸ் ஜான்சனாக மேட்ச் கூட பண்ணாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ குந்தர் வர்சஸ் ஜான்சனாக மேட்ச் வந்து கூட பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பில் ஆஃப்டர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் நீங்கள் வந்து எதை பார்க்க விரும்புவீங்க, சீனா வர்சஸ் தியூரியா இல்லை சீனா வர்சஸ் குந்தரான்னு வந்து உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் பற்றி. அண்ட் நான் இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வரப்போகிற கிளாஸ் அதை கேஷுவல் பேப்பர் பார்த்தீங்கன்னா டபிள்யூவோட ஒரு பெரிய பேப்பரே இருக்கும்போது அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா அந்த டிக்கெட் செல்லிங்கோட சம்பவம் உங்களுக்கு வந்து தெரியும். டிக்கெட்டோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஹையாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே யூகேவோட மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் ஹையாக இருந்தாலும் வந்து வாங்கியிருக்காங்க. ரெசல்மீனே கிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அங்கே வர போகிறாங்க. அண்ட் யூகேல இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேப்பரே இருக்கும்போது ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா டபிள்யூ வந்து இந்த பேப்பரை பெருசாக வந்து பார்க்குறாங்க. ஸோ சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்க போகுது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பீஸ்டின் கார்னெட் ப்ராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து இருக்க போகிறாரு, மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஸோ சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட் த கேஸ்டலுக்கும் வந்து வரலாம், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேஷன் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் என்னோட ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது, ஸோ ப்ராக் வந்து வரப்போ கிளாஸ் அட் கேஸ்டில் கூட வந்து வருவாங்க. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கேஸ் இப்போ வந்து பிசோ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட், நம்மளோட மென்ஸ் லேடர் மேட்சோட வின்னர் பற்றி. கேஸ் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பேசிக்காக சிம்பிளாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அதப்போ மணி இந்த பேங்க் நம்ம மென்ஸ் லேடர் மேட்சோட வின்னரோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த பெட்டிங் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்மளோட சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். ஸோ எஸ் கேஸ் ஃபஸ்ட்டு வந்து கோடி ரோட்ஸாக இருந்தார், பட் கோடி ரோட்ஸ் வந்து இப்போ இல்லை. அண்ட் அவர் வந்து இப்போ மணி இந்த பேங்க்கில் வர மாட்டார். ஸோ அப்படி பார்த்தாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் வந்து ஜெயிக்கலாம் நம்மளோட மென்ஸ் லேடர் மேட்சை. அண்ட் செத்ரோன்ஸ் வந்து இந்த மென்ஸ் லேடர் மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க, அந்த பிரேஃப் கிஸ் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் மேலே வந்து கேஷின் பண்ணலாம். ஏன்னா நம்ம ராயல் ரம்பிளோட கதை வந்து எல்லாருக்குமே தெரியும், செத்ரோன்ஸ் ஏன்னா ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் வந்து தூக்க வச்சிருக்க மாட்டார். ஸோ ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஸ்மாஷ் பண்ணி அது இதுன்னு பண்ணிட்டு வந்து வந்திருக்காரு. பட் அவரோட பிரதர் ஷீல்டோட ஃபார்மர் மெம்பர் செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீட் பண்ணல. ராயல் ரம்பிளில் ஒரு கவுண்ட்ரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து எண்ட் ஆச்சு. அண்ட் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஸ் வந்து முடிஞ்சது. அண்ட் செத்ரோன்ஸை பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ரோமன் வந்து பீட் பண்ணல. ஸோ இந்த பிரேவ் கிஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் வந்து ரோமன் வந்து கேஷின் பண்ணலாம், ரோமன் மேலே வந்து கேஷின் பண்ணலாம். அண்ட் அந்த டைட்டிலே வந்து ஜெயிக்கலாம், அண்ட் ரோமனே வந்து தோக்கடிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல, யார் தான் வந்து ரோமனை தோக்கடிப்பான்னா செத்ரோன்ஸ் தான் வந்து ஒரு கரெக்டான ஆளாக இருப்பார். அண்ட் அவர் வந்து கேஷின் பண்ணி ரோமன் கிட்டே இருக்கிற டைட்டில் வந்து வாங்கலாம். தென் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவார். அண்ட் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து கண்டிப்பாக செத்ரோன்ஸ் முன்னாடி தான் வந்து நிற்பார். பட் இந்த வாட்டி இந்த ஃபோர்த்து சாப்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைட்டில் கோஸ் இருக்கும், ஒரு நார்மல் மேட்ச் இல்லாமல். அண்ட் அந்த டைட்டில் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்லி டபிள்யூ வந்து கோடி ரோட்ஸ் தான் வந்து ஜெயிக்க வைக்கலான்னு பார்ப்பாங்க. அண்ட் கோடி ரோட்ஸ் அந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்க. ஸோ வகையில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து டபிள்யூ வந்து டைட்டில் ஜெயிக்க வச்சுருவாங்க. செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ஃபைனலாக பீட் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ராக்கான ஃபியூடும் பார்த்தீங்கன்னா நடுவது வந்து ஈஸியாகிடும், ரோமன் வந்து சாம்பியனாக இருக்க மாட்டாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து லாஜிக்கலாக இருக்குது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக கரெக்டாக வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் உண்மையிலே இப்படி நடந்தால் தாறுமாறாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி டபிள்யூட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.